ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் ஜிடிஎன் நேயர்களே, இன்று நவம்பர் மாதம் 2 புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் உதயன் பத்திரிகையை முதலாவதாக எடுத்துக்கொள்ளலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக, சர்வதேச போர்க்குற்ற விசாரணை இலங்கையின் எதிர்ப்பு போக்கை அடுத்து மீண்டும் ஆலோசிக்கிறது ஐநா என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை உதயன் வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற போதும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணையை நடத்துவது தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரும் ஆலோசனை நடத்தி வருவதாக ஐநா தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. ஐநாவின் பிராந்திய தகவல் நிலையத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றிலே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசு சுயாதீனமான விசாரணைகளை நடத்தாத நிலையில் வெளியார் தலையிடுவதை விரும்பவில்லை என்றும் அனைத்துலக விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 12 ஐநா பொதுச் செயலாளர் பான்கின் மூன் நிபுணர் குழுவின் அறிக்கையை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கும் அனுப்பி வைத்திருந்தார். இலங்கையில் நிலையான அமைதியை ஏற்பட குற்றங்களுக்கு பொறுப்பு கூறப்படுவதும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதும் அரசியல் தீர்வொன்றை காண்பதும் அவசியமானது என்று ஐநா பொதுச் செயலாளர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 23 இலங்கை ஜனாதிபதியை சந்தித்த போதும் ஐநா செயலாளர் நாயகம் பான்கின் மூன் பொறுப்பு கூறும் நம்பகமான தேசிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே இலங்கை அரசு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் நம்பகத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது எனவும் ஐநா தகவல் கூறுகிறது. இந்த நிலையிலேயே இலங்கையின் போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணையை நடத்துவது தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரும் முடிவு செய்திருப்பதாக ஐநா வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக உதயன் தனது இன்றைய பிரதான செய்தியில் தெரிவித்துள்ளது. உதயன் பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக, யாழ் மாவட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை மேலும் 24,000 பேரால் குறைவடையும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் மாவட்டத்தின் வாக்காளர் எண்ணிக்கை அடுத்த ஆண்டு 24,716 பேரினால் மேலும் குறைவடைய உள்ளது. தற்போது முதற்கட்டமாக வெளியிடப்பட்டிருக்கும் வாக்காளர் பெயர் பட்டியலின் பிரகாரம் 16,999 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே சமயம் 41,715 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். 2011 வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு அதனூடாக பெறப்பட்ட பதிவின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட பெயர் பட்டியலிலே 24,000 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவல்துறை தேர்தல் தொகுதியில் 2,312 பேர் நீக்கப்பட்டுள்ளதுடன் 752 பேர் புதிதாக உள்வாங்கப்பட்டுள்ளனர். வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில் 1,854 பேர் நீக்கப்பட்டுள்ள அதே சமயம் 1,205 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் நீக்கப்பட்ட மற்றும் புதிதாக சேர்க்கப்பட்ட எண்ணிக்கையை இன்றைய உதயன் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் 2010 வாக்காளர் பெயர் பட்டியலில் 484,791 பேராக காணப்படும் எண்ணிக்கை தற்போது 460,075 பேராக குறைந்துள்ளது. இதில் தேர்தல் ஆணையாளரால் வடக்கு கிழக்குக்கு விசேடமாக தயாரிக்கப்பட்ட படிவத்தினூடாக விண்ணப்பித்தவர்களோ உரிமை கோரி படிவத்தினூடாக விண்ணப்பித்த பதிவுகளோ உள்ளடக்கப்படவில்லை. இவை அனைத்தும் இறுதி வாக்காளர் பெயர் பட்டியலிலே வெளியிடப்படும். இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும் இந்த பட்டியலில் ஏதாவது திருத்தங்கள் இருப்பின் சமர்ப்பிக்க முடியும். அத்துடன் எதிர்வரும் நவம்பர் 31 வரை வாக்காளர்களாக தம்மை பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, தமக்கு எதிரான அரசின் செயற்பாடுகளை ஆட்சேபித்து ஐநாவிடம் நீதி கேட்க தயாராகவும் முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் என்ற தலைப்பில் இன்றைய அந்த செய்தி வெளிவந்துள்ளது. அரசால் தமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் செயற்பாடுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதன் பிள்ளையிடம் முறையிடுவதற்கு முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வா தீர்மானித்து இருக்கிறார் என நம்பகரமான தகவல் மூலம் தெரிய வருகிறது. பிரதம நீதியரசராக பதவி வகித்த காலத்தில் சரத்தின் சில்வாவின் செயற்பாடுகள் குறித்து ஆராய நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க அரசு தீர்மானித்துள்ளது. இதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் அரசின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்து தமது உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் சபைகளுக்கு முறைப்பாடுகளை செய்வதற்கு முன்னாள் பிரதம நீதியரசர் தயாராகி வருவதாக தெரிய வருகிறது. இதன்படி நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இந்த முறைப்பாடுகளை அவர் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதன் பிள்ளை மற்றும் சர்வதேச நீதிபதிகள் சபையின்
பிரதி நிதிகளுக்கும் எழுத்து மூலம் அவர் முறையிடுவார் என தெரிய வருகிறது. சட்டத்துறையில் உயரிய அந்தஸ்தை பதவியை வகித்த தமக்கு எதிராக அடிப்படையற்ற விதத்தில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது அடிப்படை மனித உரிமை மீறல் என்று முன்னாள் பிரதம நீதியரசர் அவர்களிடம் சுட்டிக்காட்டி உள்ளார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உதயன் பத்திரிகையின் இன்னும் பல செய்திகளாக, இது தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்த செய்தி வெளிவந்துள்ளது. தமிழர் தலைவர் செல்வா சிலையில் மீண்டும் பொருத்தப்பட்டது தலை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. விசமிகளால் உடைத்தெறியப்பட்ட தந்தை செல்வாவின் உருவச்சிலையின் தலைப்பகுதி மீண்டும் பொருத்தப்பட்டுள்ளது. புனரமைக்கப்பட்ட உருவச்சிலை நேற்று மாலை சமய வழிபாடுகளுடன் திறந்து வைக்கப்பட்டது. திருகோணமலை நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் முக்கிய பதவிகள் வகிப்பவர்கள் மேற்கொண்ட துரித நடவடிக்கையால் சிலை உடைக்கப்பட்டு 48 மணி நேரத்திற்குள் மீண்டும் புனரமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு தந்தை செல்வாவின் உருவச்சிலையை இனம் தெரியாத கும்பல் ஒன்று சேதப்படுத்தியது. இந்த அராஜகமான சம்பவத்தால் தமிழ் மக்கள் கொதிப்படைந்தனர். இந்த விடயம் ஊடகங்கள் வாயிலாக பரவ பிரச்சனை பூதாகரமாக உருவெடுத்தது. நிலைமையை உணர்ந்த திருகோணமலை மாவட்டத்திற்கு பொறுப்பான பாதுகாப்பு அதிகாரிகள் திருகோணமலை நகரசபை தலைவர் சுப்ரா உட்பட சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம், பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும், சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் எனவும் உறுதியளித்தனர் என்று தெரிய வருகிறது. இதனை அடுத்து அனைவருமாக சேர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து சிலையில் இருந்து உடைத்தெறியப்பட்ட பகுதியை உரிய இடத்தில் பொருத்த தீர்மானித்தனர். நேற்று காலை 10 மணி அளவில் புனரமைப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தந்தை செல்வாவின் உருவச்சிலை பிற்பகல் 3 மணி அளவில் திறந்து வைக்கப்பட்டது என உதயன் தனது செய்தியில் தெரிவித்துள்ளது. உதயன் பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாகவும் தந்தை செல்வா குறித்து வெளியாகியுள்ளது. தந்தை செல்வா என்பவர் யார் தெரியாதே என்கிறார் அமைச்சர் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தந்தை செல்வநாயகம் என்பவர் யார், அவரது சிலை உடைக்கப்பட்டதா, எனக்கு அவரை தெரியாது, யார் அவர், அந்த சம்பவம் எப்போது இடம்பெற்றது, இப்படி நேற்று சகோதர பத்திரிகையான சுடரொலியிடம் கேட்டார் பெருந்தோட்டத்துறை மற்றும் இலங்கையின் மனித உரிமை விவகாரம் தொடர்பாக கடமையாற்றும் அமைச்சரான மஹிந்த சமரசிங்க. திருகோணமலை சிவன் கோயிலுக்கு அருகில் நிறுவப்பட்ட தமிழர்களின் முன்னாள் தலைவரும் தமிழர் அரசியல் வரலாற்றில் என்றுமே மறக்க முடியாதவருமான தந்தை செல்வநாயகத்தின் சிலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை காடையரால் சேதமாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் சிலையின் தலைப்பகுதி கொய்து வீசப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் குறித்து அரசியல் கட்சிகளின் கருத்தை கேட்டபோதே அமைச்சர் மஹிந்த சமரசிங்க மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தந்தை செல்வநாயகம் யார், தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்டதா, ஐயோ எனக்கு அவரை தெரியாது, யார் அவர், இந்த சம்பவம் எப்போது இடம்பெற்றது, எனக்கு இது பற்றி தெரியாததால் கருத்து கூற முடியாது என்று மனித உரிமைகள் விவகார அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் தென்னிலங்கையில் இருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, வெளிநாடுகளை திருப்திப்படுத்துவதற்காக விசாரணைகளை நடத்த மாட்டோம், எந்த ஒரு நாட்டின் அழுத்தங்களையும் நிராகரிப்போம், அமைச்சர் பீரிஸ் தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியின் இரண்டு பிரதான உப தலைப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. கூட்டமைப்பு வெளிநாடுகளுக்கு விஜயம் செய்வதால் பிரயோசனம் இல்லை என்ற தலைப்பிலும், இலங்கை மாநாட்டில் கனடா கலந்து கொள்ளும் என நம்புகிறோம் என்ற தலைப்பிலும் இன்றைய பிரதான செய்தியை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. எந்த ஒரு நாட்டினதும் தேவை கருதியும் வெளிநாடுகளை திருப்திப்படுத்தவும் நாட்டில் எவ்வகையான விசாரணைகளையும் நாங்கள் நடத்த மாட்டோம். இலங்கை காலனித்துவ நாடல்ல. மாறாக கூட்டமைப்பினர் எந்த நாட்டின் தலைநகருக்கு சென்று யாருடன் பேச்சு நடத்தினாலும் இறுதியில் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தியே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். வெளிநாடுகளுக்கு விஜயம் செய்து பேச்சு நடத்தி எதற்கும் தீர்வு காண முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெளிவிகார அமைச்சில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், 2013 இலங்கையில் பொதுநலவாய நாடுகளின் மாநாடு நடைபெறுவதற்கு முன்னர் இலங்கை சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று பிரிட்டன் கோரியுள்ளமை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென ஊடகவியலாளர்கள் வினவினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், இலங்கையில் விசாரணை ஒன்றை நடத்துமாறு எந்த ஒரு நாட்டினாலும் கோரிக்கை விடுக்கவோ அழுத்தங்களை விடுக்கவோ முடியாது. அவ்வாறு அழுத்தம் தெரிவிப்பதற்கே இலங்கை காலனித்துவ நாடு அல்ல, மாறாக சுயாதீனமான இறைமையுள்ள நாடாகும். எனவே அவ்வாறான அழுத்தங்களை நிராகரிக்கிறோம். எந்த ஒரு நாட்டினதும் தேவை கருதி அந்த நாட்டை திருப்திப்படுத்தவும் உள்நாட்டில் இவ்வகையான விசாரணைகளையும் நாங்கள் நடத்த மாட்டோம். ஒரு நாட்டினதும் அழுத்தங்களையும் நாங்கள் ஏற்க மாட்டோம். வெளிநாடுகளினால் இலங்கையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிடவோ அழுத்தம் பிரயோகிக்கவோ முடியாது என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறோம். இலங்கையானது எந்த ஒரு நாட்டுக்கும் கீழ் உள்ள நாடு அல்ல, சுயாதீனமான நாடாகும். நாடுகளின் அழுத்தங்களுக்கு ஒருபோதும் நாம் அடிபணிய மாட்டோம். எமது மக்களுக்கு தேவை என கருதப்படும் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் முன்னெடுப்போம், அதற்கு ஏற்ப கொள்கைகளை உருவாக்குவோம். மாறாக வெளிநாடுகளை திருப்திப்படுத்த எதனையும் செய்ய மாட்டோம். பொதுநலவாய நாடுகளின் அரச தலைவர்களின் மாநாட்டின் போது அந்த அமைப்பில் மனித உரிமை ஆணையாளர் பதவியொன்றை உருவாக்குவதற்கு சிலர் முயற்சித்தனர். அதனை நாங்கள்
வன்மையாக எதிர்த்தோம். அதாவது பொதுநலவாய நாடுகள் அமைப்பு என்பது சுயாதீன நாடுகளால் தொண்டர் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். இந்த அமைப்பில் உலக விவகாரங்களான காலநிலை மாற்றம், வறுமை போக்கால் பொருளாதார அபிவிருத்தி, பெண்களின் உரிமைகள் போன்ற விடயங்கள் குறித்து கலந்துரையாடலாம். மாறாக அவ்வாறான விடயங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை கொண்டு மனித உரிமை ஆணையாளர் பதவி உருவாக்க முடியாது. அது பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் கொள்கைகளை மீறும் செயற்பாடு எனவும் வலியுறுத்தினோம். அதாவது பொதுநலவாய நாடுகள் அமைப்பே அரசியல் மயப்படுத்தவே இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக நாங்கள் குறிப்பிட்டோம். பொதுநலவாய நாடுகள் அமைப்பே அரசியல் விடயமாக மாற்ற ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டோம் என்றும் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இதன் போது தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழ் மக்களின் வாழ்விடம், அதில் வாழவும் அதனை ஆளவும் எமக்கு உரிமை உண்டு. கனடாவில் சம்பந்தனைப்பை தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இனப்பிரச்சனைக்கு உரிய தீர்வை வழங்க வேண்டிய கட்டாய நிலைக்கு இலங்கை அரசு தள்ளப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வை வழங்குமாறு சர்வதேசம் இலங்கைக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. இதை நாம் சாதகமாக பயன்படுத்தி தமிழ் மக்கள் தங்கள் வாழ்விடங்களில் சகல உரிமைகளுடன் வாழும் நிலையை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் கனடாவில் தெரிவித்தார். கனடாவின் ஸ்காப்ரோ நகரில் உள்ள ஐயப்பன் ஆலய மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சம்பந்தன் எம்பி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த போது, வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி நாம் பேசுகின்ற போது அங்கு வாழ்கின்ற முஸ்லிம் மக்களின் உரிமைகள் பற்றியும் நாம் அக்கறை கொண்டுள்ளோம். தமிழ் மக்களுக்கு நிகரான உரிமை பெற்றவர்களாக முஸ்லிம் மக்களும் வாழ வேண்டும் என்பதே எமது நோக்கம். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழ் மக்களின் பாரம்பரிய வாழ்விடம். இம்மண்ணில் நாம் வாழவும் அதனை ஆளவும் எமக்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த உரிமையை வழங்காது அழித்தொழிக்க இலங்கை அரசு தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. எமது உரிமைகளை பெறுவதற்கு சாதகமான சந்தர்ப்பம் தற்போது ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஏற்பட்ட பல சந்தர்ப்பங்களை நாம் தவறவிட்டுள்ளோம். அதனால் நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டிய தருணம் இது. சர்வதேசம் நமது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தயாராக உள்ள போது நமது நாட்டு ஜனாதிபதி அதற்கு விருப்பம் உள்ளவராக தெரியவில்லை. அவரது விரும்பத்தகாத நடவடிக்கைகளினால் அவர் பல இடங்களில் சங்கடமான நிலையை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. சில தினங்களுக்கு முன் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொண்ட கனேடிய பிரதமரின் புறக்கணிப்புக்கு மஹிந்த ராஜபக்ச உள்ளாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது அவருக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். கனேடிய பிரதமர் ஏற்கனவே பல விண்ணப்பங்களை இலங்கை அரசுக்கும் அதன் ஜனாதிபதிக்கும் விடுத்துள்ளார். ஆனால் அவைகளுக்கு தகுந்த பதில் வழங்காத மஹிந்த ராஜபக்சவின் உரைகளை தான் செவிமடுக்க போவதில்லை என்ற செய்தியை கனடிய பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார். எனவே இலங்கை அரசு உடனடியாக நமது மக்களின் அரசியல் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் உள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எம்பியுமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெளிநாட்டு விஜயத்திற்கு இலங்கையில் தற்போது பாரிய எதிர்ப்புகள் எழும்பி வரும் நிலையில் அது குறித்த செய்தி ஒன்றையும் வீரகேசரி வெளியிட்டுள்ளது. சம்பந்தன் தலைமையிலான குழுவினரை விமான நிலையத்தில் கைது செய்ய வேண்டும், பாராளுமன்ற உறுப்புரிமையையும் பறிக்கவும், தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடு சென்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான குழுவினர் நாடு திரும்புகையில் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட வேண்டும். அது மட்டுமன்றி அவர்களின் பாராளுமன்ற உறுப்புரிமைகளை பறிப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் கலாநிதி குணதாச அமரசேகர குறிப்பிட்டார். அரசியல் அமைப்பின் 6வது சரத்திற்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயற்பட்டுள்ளமை ஆதாரபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. எனவே வெளிநாடுகளுடன் சேர்ந்து நாட்டுக்கு எதிரான திட்டங்களை முன்னெடுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேசம் நாட்டிற்கு எதிரான சதியினை மிகவும் பரந்த அளவில் முன்னெடுக்கிறது. லிபியாவிற்கு ஏற்பட்டுள்ள சூழ்நிலை இலங்கைக்கு ஏற்படலாம். எனவே அரசாங்கம் அடிபணியாது தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாடும் போய் இறுதியில் உயிரும் போய்விடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சவுசிரி பாயவில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே குணதாச அமரசேகர இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், அமெரிக்கா மற்றும் கனடா உட்பட மேற்குலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நடவடிக்கை குறித்து அரசாங்கம் கடும் போக்குடன் செயற்பட வேண்டும். கூட்டமைப்பினர் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளையே மேற்குலக நாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இந்தியாவுடன் இணைந்து நாட்டை துண்டாடவும் அரசாங்கத்தை போர்க்குற்றச்சாட்டுகளில் சிக்க வைக்கவுமே கூட்டமைப்பினர் செயற்படுகின்றனர். எனவே கூட்டமைப்பினர் நாடு திரும்பும் போது அவர்களை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி சம்பந்தன் குழுவினர் அரசியல் அமைப்பை மீறி செயற்பட்டுள்ளனர். ஆகவே நாட்டிற்கு எதிராக செயற்பட்டமைக்காக அவர்களின் பாராளுமன்ற உறுப்புரிமை
உரிமையை பறித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். அரசாங்கம் மேற்குலக நாடுகளை சந்தோஷப்படுத்துவதற்காக செயற்படக்கூடாது. கடாபி கொலை செய்யப்பட்ட போது அரசாங்கம் என்ற வகையில் அனுதாப செய்தி ஒன்றை கூட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிடவில்லை. ஆனால் லிபிய தலைவர் கடாபி உயிருடன் இருக்கையில் இலங்கை அரசிற்கு இன்னொரு உதவிகளை அவர் செய்தார். அந்த நன்றியையும் நாம் மறந்துவிட்டோம். இன்று லிபியாவிற்கு நடந்தது சிரியாவிற்கு, வடகொரியாவிற்கு, ஏமன் என தொடரும். இந்த பட்டியலில் இலங்கையும் வரலாம். எனவே அரசாங்கம் ஒபாமாவை சந்தோஷப்படுத்துவதற்காக பின்வாங்கும் போக்குடன் செயற்படக்கூடாது. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு இலங்கையை நோக்கியே உள்ளது. போர் குற்றத்தின் அடிப்படையில் இலங்கை அரசை மண்டியிட வைப்பதுடன் மாத்திரமன்றி நாட்டை துண்டாடுவதற்கு சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் குணதாச அமரசேகரை இதன் போது தெரிவித்துள்ளார். நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையும் எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, கடலோர பகுதிகளில் கனமழை பெய்யும் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. கடலோர தமிழகம் புதுவையில் அடுத்த 48 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து வட தமிழக பகுதியை ஒட்டியுள்ள வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் உள்புற பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக தமிழகம் முழுவதும் பெரும்பாலான அணைகள், ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரப்பாக்கம் ஏரி ஏறத்தாழ நிரம்பிவிட்டது. இந்த நிலையில் கோவையில் செவ்வாய்க்கிழமை பகலில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்தது. காலை 11 மணிக்கு தொடங்கிய மழை 2 மணி வரை நீடித்தது. மழை காரணமாக கோவை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே கழிவுநீர் கால்வாயில் இருந்து முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொடர் மழை காரணமாக சிவகாசி அருகே வீட்டு சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். இவ்வாறு இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் பெய்து வரும் மழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தினமணி பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக, காங்கிரஸை எதிர்த்து பிரசாரம் இல்லை, அண்ணா ஹசாரே என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு நடைபெற உள்ள தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பிரசாரம் செய்ய போவதில்லை என காந்திவாதியும் ஊழல் ஒழிப்பு இயக்கத்தின் தலைவருமான அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். குளிர்கால கூட்டத்தொடருக்குள் ஜன லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற விட்டால் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவோம் என அவர் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அவர் கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். 5 மாநிலங்களில் நடைபெற உள்ள பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். கட்சி கண்ணோட்டம் பார்க்காமல் நல்லவர்களே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஊழல்வாதிகள், குண்டர்கள், கொள்ளையர்களை ஆதரிக்க வேண்டாம் என மக்களிடம் தெரிவிப்பேன் என்றும் அண்ணா ஹசாரே பிரதமருக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அமுதன். வணக்கம் நேயர்களே.